ரிவ்யூவில் பார்த்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்தால் போதும், நம்ம அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா அலைன் மோஷனில் பண்ணலாம். பட் அலைன் மோஷன் நிறைய பேர் வந்து ப்ரோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப கடுப்பாக இருக்குதுனாங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா கேப் கார்டில் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுவோம், சிம்பிள் தான், ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபன் தமிழ் டெக் சேனல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எந்த சேனல் உள்ள நான் இந்த வீடியோ எங்கே கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராட்காஸ்ட் சேனலில் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ தான் நம்ம வந்து போய் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா பார்த்தீங்கன்னா பிஃபோர்னு வரும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்னு வந்து இது மாதிரி எஃபெக்ட்ஸோட முடியும். ஸோ அதுக்கு கீழே மேலே டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே தானே இங்கே எடுத்துக்கலாம். இல்லை டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஃபன் தமிழ் டெக் சேனல் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டெம்ப்ளேட்டு அப்படியே இது கீழே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இது கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது கேலரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க என்ன ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றலாம், அதுக்கப்புறம் கலராக மாற்றலாம். அதுக்கு நான் செலக்ட் பண்ண போகிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவே பிக்கார்ட்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிக்கார்ட் ஆப்பில் ஷேரில் போய்ட்டு பிக்கார்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் உங்களுக்கு அந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இது கிளிக் பண்ணுங்கள், டூல்ஸில் போங்க, அட்ஜஸ்டில் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ நம்ம எடிட் பண்ணிட்டோம். இப்போ கலரில் ஒரு ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சூப்பர் அட்வான்ஸாக எடிட் பண்ணோம். சேம் அதே மாதிரி ஷேர் பண்ணி நான் பிக்கார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்கார்ட்டில் ஓப்பன் பண்ணி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃபெக்டில் போயிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ், இந்த இடத்துல பேக்ரவுண்ட் பிளர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கிளிக் பண்ணினா கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து பிளர்ற மாதிரி இருக்கும். ஸோ எஃபெக்ட்ஸும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பேக்ரவுண்ட் பிளர்ற மாதிரி. இந்த இடத்துல டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்துட்டு இப்போ நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் விபிஎன் ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விபிஎன் கனெக்ட் ஆகும். ஸோ விபிஎன் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேப் கட்டில் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு அப்படி பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வந்து என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனல்லையோ இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும், இந்த டெம்ப்ளேட் லிங்க், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது நம்ம கேப் கட் வழியாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு தான் விபிஎன் கனெக்ட் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொல்லுது. இந்த ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, செகண்டு இந்த கலர் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதான் எடிட்டிங் முடிஞ்சது. இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேணா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ உங்கள் டெக்ஸ்ட் வேணாலும் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி கூட வைக்கலாம். பிஃபோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல மேலே வச்சிடறேன். திருப்பி அந்த பிஃபோரும் மூவ் பண்ணி இப்படி மேலே வச்சிடலாம், சின்னது பண்ணிடலாம். இதே மாதிரி ஆஃப்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து மேலே வச்சிடறேன். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபேஸில் டச் ஆகாத மாதிரி இந்த டெக்ஸ்ட் நீங்கள் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்துருங்க. முடிஞ்சானவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி எடிட்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஃபன் தமிழ் டெக் அப்படின்ற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.